வணக்கம் நேயர்களே, தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழையானது அதிதீவிரமடைந்து மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. கடந்த சில வாரங்களாகவே தமிழகம் மற்றும் ஒரு சில பகுதிகளில் இந்த வடகிழக்கு பருவமழையானது மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவு மழையானது கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்டுச்சு. வங்கக்கடலில் ஏற்பட்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பின்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடந்த 11ஆம் தேதி கரையை கடந்தது. இந்த கரையை கடக்கும்போது தமிழகத்தில் நிறைய இடங்களில் அதிகப்படியான மழையானது பதிவு செய்யப்பட்டுச்சு. மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்திச்சு. சென்னை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பும் அடைஞ்சது. சென்னையில் பலரும் தங்களுடைய குடியிருப்புக்குள்ளேயும் கடைகளுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்ததுனால தங்குவதற்கு இடமும் இல்லாமல் உணவுக்கு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கான உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டது தமிழக அரசின் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னையில் மட்டுமே தண்ணீர் வெளியேற்றக்கூடிய ராட்சத பம்புகள் பொருத்தப்பட்ட வாகனங்களும் நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. குறிப்பிட்ட பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலையுமே தண்ணீரானது குறிப்பிட்ட மணி நேரங்களுக்குள்ளே வெளியேற்றப்பட்டுச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்த முறை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றது. இந்த ஒரு சூழலை தான் வடகிழக்கு பருவமழையானது முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மீண்டும் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 11ஆம் தேதிக்கு பின்னால் மீண்டும் 13ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலை. அடுத்ததாக கடந்த 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கனமழையானது பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த ஒரு சூழலை இப்போ மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கு. இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இன்று மற்றும் நாளை தான் அந்த 2 தினங்களை சொல்லியிருந்தாங்க. 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கனமழையானது பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சென்னை பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில வாரங்களாகவே இரவு முழுக்க கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. சென்னை மட்டும் இல்லாமல் ஒரு சில தென் மாவட்டங்கள்லையும் இரவு முழுக்கவே கனமழை வருது அப்படிங்கிற ஒரு தகவலாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழல் தான் இந்த 28-29ல் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி தினம் தினம் வந்து சோகமான செய்திகளையே கேட்டுட்டு இருந்த மக்களுக்கு இப்போ ஒரு ஆறுதலான தகவலும் வெளியாகிருக்கு. நவம்பர் 30க்கு பின்னால் தமிழகத்தில் மழை அளவு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்று மற்றும் நாளை 28 மற்றும் 29 தேதிகளில் ஏற்படக்கூடிய இந்த கனமழைக்கு பின்னால் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலை இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியானது நிலவிக்கிட்டே தான் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த 11ஆம் தேதிக்கு பின்னால் மழை இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நிறைய இடங்களில் கனமழையானது பதிவு செய்யப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழலில் 30ஆம் தேதிக்கு பின்னால் தமிழகத்தில் மழை இல்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான கருத்து அப்படிங்கிறத மக்கள் தங்களுடைய கருத்துக்களாக தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.